அதாவது தேவநகல்லி சொகுசு விடுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் கடந்து தற்பொழுது சசிகலா அவர்கள் பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழகத்தை நோக்கி இன்று காலை அவர் தமிழகத்தை நோக்கி கிளம்புவதற்கு முன்பாக அவர் தங்கியிருந்த சொகுசு விடுதியில் அவருக்காக சிறப்பு பூஜையானது நடத்தப்பட்டது. அந்த பூஜை முடிந்தவுடன் காலை உணவை எடுத்துக்கொண்டு அவர் தனது வாகனத்தில், அதாவது பிரத்யேக வாகனத்தில் தற்பொழுது தனது பயணத்தை துவங்கி இருக்கிறார். சுமார் இங்கிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் தான் தமிழகம் மற்றும் தமிழகத்துடைய எல்லை பகுதி இருக்கிறது. சுமார் 80 கிலோமீட்டர் கடந்து செல்ல வேண்டும் அவர் தமிழக எல்லை பகுதியை அடைவதற்கு. இன்னும் குறைந்தது 1-2 மணி நேரம் ஆகலாம் என்று கணிக்கப்படுகிறது. ஏனென்றால் சசிகலாவிற்கு முன்பாக சுமார் 100 கணக்கான வாகனங்களும், சசிகலாவிற்கு பின்பு சுமார் 100 கணக்கான வாகனங்களும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இதனால் இன்று மிகப்பெரிய அளவில் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. 300 முதல் 500 வாகனங்கள் சசிகலாவை சூழ்ந்து வரலாம் என்று எது தற்பொழுது கணிக்கப்படுகிறது. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட வரவேற்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்து இடங்களிலும் அமமுக கட்சியினர், அவர்கள் உறவினர்கள் கூடியிருக்கிறார்கள். தற்பொழுது சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னால் சென்று கொண்டிருக்க அவர் பின்னாலேயே டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய இளவரசி, அவருடைய மகன் விவேக் என டாக்டர் வெங்கடேஷ் என அனைத்து அவருடைய உறவினர்களும் படைசூழ ஆதரவாளர்கள் படைசூழ தற்பொழுது அவர் சென்று கொண்டிருக்கிறார். அனைத்து இடங்களையும் தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதே போக்குவரத்து நெரிசல் அனைத்து இடங்களிலும் ஏற்பட்டால் அவர் நள்ளிரவு தான் சென்னையை அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில்நாதன், சசிகலா புறப்படுவதற்கு முன்னாடி அங்க தேவனஹள்ளி பண்ணை வீட்டுல பூஜை நடந்ததா சொன்னீங்க. அந்த பூஜை எத்தனை மணிக்கு நடந்தது? அந்த பூஜையில யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள்? சசிகலா அவர் தங்கியிருந்த சொகுசு விடுதியில சுமார் 2 விழாக்கள் வாடகைக்காக எடுக்கப்பட்டிருந்தது. அதுல ஒரு விழாவில் மட்டும், ஒரு தனி கட்டிடத்தில் மட்டும் சசிகலா அவர் தங்கி வந்தார். அவருடைய உதவியாளர்களும் அந்த கட்டிடத்தில் தான் தங்கி வந்தார்கள். மற்றொரு வீட்டில் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள், பாதுகாவலர்கள் என அனைவரும் தங்கியிருந்தார்கள். அவர் தங்கியிருந்த வீட்டில் இன்று அவருடைய இன்று அதிகாலையில சுமார் 5 முதல் 6 மணிக்கெல்லாம் அவர் தனது பூஜையை முடித்து விட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூஜையை முடித்த பின்புதான் அவர் வெளியே வந்தார். இந்த பூஜையை முடித்துவிட்டு வெளியே வருவதற்கு முன்பாக திருப்பதியிலிருந்து இந்து மகா சார்பாக அவருக்காக அவருடைய பெயரில் பூஜை செய்யப்பட்டு அதனுடைய பிரசாதமும் கொண்டு வந்து அவர் கையில் கொடுக்கப்பட்டது. அந்த பிரசாதத்தை வாங்கிய பிறகுதான் அவர் பயணத்தை தொடங்கினார். அவர் துவங்கிய உடனடியாக அவருக்கு ஆரத்தி எடுக்கப்பட்டு தேங்காய் உடைத்து பரிகாரங்கள் செய்யப்பட்டுதான் அதன் பிறகு இந்த பயணமானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உறவினர்கள், அமமுக கட்சியினர் என தொடர்ந்து 100 கணக்கான வாகனங்கள் படைசூழ அவர் சென்று கொண்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது, 5 வாகனங்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்கு அவர் அதிமுக கொடியை பயன்படுத்தியவாறு சிரித்த முகத்தோடு அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து தொடர்ந்து பயணத்தை 100 கணக்கான வாகனங்களுடன் சசிகலா அவர்கள் தொடர்ந்து தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தற்பொழுது தேவநகர்லியில் சொகுசு விடுதியிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் பயணத்தை அவர் முடித்துக் கொண்டு தேசிய நெடுஞ்சாலையில் அவருடைய வாகனமானது சென்று கொண்டிருக்கிறது. அதாவது தேசிய பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் இருக்கும் தேசிய நெடுஞ்சாலையை அடைந்து அவர் தற்பொழுது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். செந்தில்நாதன், சசிகலா சென்னை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கார் முதலாவதாக வருகிறது. அவரை வரவேற்பதற்காக பெங்களூரு சென்ற டிடிவி தினகரன் எந்த கார்ல வருகிறார்? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது முதல்ல அவருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் பலர் முன்னால் சென்று கொண்டிருந்தாலும் சசிகலா வாகனத்திற்கு முன்பாக அவருடைய கான்வாய், அவருடைய எஸ்கார்ட், 2 வாகனங்கள் முன்னால் இருக்கின்றன. அதன் பிறகு சசிகலா அவருடைய வாகனம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. அதன் பின்னால் தான் அவருடைய உறவினர்கள் சாறை சாறையாக ஆதரவாளர்களும் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் குறைந்தது 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரத்தில் அவர் தமிழகம் எல்லை பகுதியை அடைந்து விடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில்நாதன், இன்னும் 1 மணி நேரத்தில் சசிகலா தமிழக எல்லையை வந்து அடைவார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அவருடைய கார்ல அதிமுக கொடி கட்டப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? அதாவது ஏற்கனவே அவர் அதிமுக கொடியை பயன்படுத்த கூடாது என்ற
திட்டவட்டமாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதையும் மீறி அவருடைய வாகனத்தில் அதிமுக கொடி கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய வாகனம் மட்டும் இல்லாமல் அவர் பின்னால் வரும் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் அதிமுக கொடி கட்டப்பட்டிருக்கிறது. அனைத்து தொண்டர்கள், அவரை பின்பற்றி வரும் அனைத்து தொண்டர்கள் கையிலும் அதிமுக கொடி இருக்கிறது. இதனால் ஒருவேளை கிருஷ்ணகிரி காவல்துறையினர் அந்த கொடியை அகற்ற கோரி அவர்கள் வந்து வாக்குவாதத்தில் கூட ஈடுபடலாம். இந்த நோக்கத்தில் தான் அவருடைய அவர் பின்னாலேயே நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிதிரண்டு சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு பதட்டமான சூழல் தான் தற்பொழுது நிலவி வருகிறது. ஏனென்றால் தடையை மீறி அவர் அதிமுக கொடியை கட்டி வர்ற காரணத்தினால கிருஷ்ணகிரி அதாவது தமிழக எல்லைப் பகுதிக்குள்ள அவர் நுழையும் போது அவருடைய வாகனத்திலிருந்து அந்த அதிமுக கொடி அகற்றப்படலாமா அல்லது வழக்கு பதிவு செய்துவிட்டு அவரை தமிழகத்திற்குள் செல்ல விடுவார்களா என்று பல கேள்விகள் தற்பொழுது எழுந்திருக்கின்றன. எந்த ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டாலும் அதை கையாளுவதற்காக அங்கு தமிழக எல்லைப் பகுதியில் சுமார் 500 மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சசிகலாவிற்கு பாதுகாப்பாக, ஏனென்றால் காவல்துறையினருடைய பாதுகாப்பு சசிகலா அவர்களுக்கு தற்பொழுது கிடையாது, அவருடைய எஸ்கார்ட் பாதுகாப்பு மட்டும்தான். அதனால் சசிகலா அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற காரணத்தோடு தான் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அவருடைய உறவினர்களும் ஆதரவாளர்களும் படைசூழ அவர் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.